சரி, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு கீர்த்தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டர் சோயா சப்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள், இந்த சோயாவை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், கசகசா, கிராம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சோண்டு நடக்கடலை, கொஞ்சம் கிரேவி செமி கிரேவி மாதிரி வர்றதுக்காக பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். பட்டாணியை முத நாள் நான் ஊற வச்சு வேக வச்சு அதுவும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஒரு அடு இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் தாளிப்பு வேணும்னா நம்ம தாளிச்சுக்கரலாம். நான் லைட்டாக கொஞ்சம் சோம்பு மட்டும் போடலான்ருக்கேன். சோம்பு போட்டாச்சு, அது பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம், தக்காளி, நறுக்கி வச்சு தக்காளி இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச உள்ளதெல்லாம் சேர்த்துடலாம். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு போட்டும் சாப்பிடலாம். செமி கிரேவி மாதிரி இருக்கும். தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா மீல் பேக்கர் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இப்போ மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச உள்ளதை போட்டுடலாம். சரிங்களா, இது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறேன். நம்ம உப்பு சேர்த்து வேக வச்ச பட்டாணி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுதை எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கும் போது மீல் மேக்கரை போட்டு கலந்து இறக்கிடலாம். ஓகேவா, இப்போது பாருங்கள் நல்லா கிரேவியும் எல்லாமே கலந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதில் மீல் மேக்கர் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் சேர்த்தாச்சு, நல்லா கிரேவி எல்லாமே பக்கமும் படாத மாதிரி பரப்பிடலாம். நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தூவி, புதினா இலை இதெல்லாம் இருந்ததுன்னா தூவி இறக்குனா டிஷ்ஷு செமையாக இருக்கும். இது இப்படியாவும் வச்சுக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் வச்சுக்கலாம். இது செமி கிரேவி, அதுக்கு தான் நான் சப்ஜின்னு சொன்னேன். மட்டர் அப்படின்னா பட்டாணி, சோயா பட்டாணி செமி கிரேவி மாதிரி. ஓகேங்களா, சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இதை வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு லஞ்சுக்காக தயிர் சாதமும் இந்த மீல் மேக்கர் செமி கிரேவியும் செஞ்சுருக்கேன். இது ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.